ஹே காய்ஸ், இப்போ இந்த ட்ராமாவோட கண்டினியூஷன் பார்ப்போம். ஸோ நம்ம ஹீரோயின் ஹீரோ தேடி வந்திருக்கா இல்லையா, அவன் எப்போவுமே வந்து யூஸ்வலாக எமோஷனல் ரெக்கா இருக்கும் போது வந்து நடக்கிற பிளேஸில், ஸோ அந்த பிளேஸில் வந்து பார்க்கும்போது அவன் இல்லை. அந்த சமயத்தில் அங்கே வேறு ஆட்கள் வராங்க, ஷாஷாவோட அப்பாவோட ஆட்கள் தான். அவங்கள பார்க்குற நம்ம ஜியாங்கோ, எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு. அவங்களோ, ஹீரோ எங்கன்னு மரியாதையாக சொல்லிடு அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. அதுக்கு எங்களுக்கும் தெரியாது, நாங்களும் தேடிட்டு தான் இருக்கோம்னு சொல்லி ஜியாங் சொல்கிறான். ஆனால் உடனே அந்த ஆளும் நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு நீ இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். உடனே ஜியாங்கோ அதை மறுக்கிறான். அப்போ நம்ம ஹீரோயினும் இல்லை, அவங்க என்கிட்ட பேசுறதுக்கு தானே வந்திருக்காங்க, நான் என்னன்னு கேட்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறா. உடனே அந்த ஆளு வேகமா வந்து நம்ம ஹீரோயினை பறந்து பறந்து அட்டிக்க ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோயின் வந்து தடுக்க நினைக்கிறா, பட் ஆனா அவனுக்கு ஈடு கொடுக்க முடியல. அப்ப அவ அப்படியே விழுந்து கிடக்க அவனும் மேல இருந்து ஃபுல் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி ஜம்ப் பண்ண பாக்குறான். அப்ப நம்ம ஜியாங் அவளுக்கு ஹர்ட் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி அவன் மேல விழுந்துட அவன் விழுகிறான் இல்லையா, வந்து ஒரு ஆள் குதிக்கிறான் இல்ல, நம்ம ஹீரோயின் மேல குதிக்கணும்னு சொல்லிட்டு அவன் ஜியாங்கோட கை மேல குதிச்சிடுறான். ஜியாங் வந்து கையை பிடிச்சிக்கிட்டு வழி தாங்காம அப்படி கத்திட்டு இருக்க நம்ம ஹீரோயின் தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்கா. போலீஸ் வந்தோமே அந்த ஆட்கள் இவங்க ரெண்டு பேரையும் விட்டுட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோவும் ஒளிஞ்சுக்கிறதுக்காக தாத்தா இருக்கிற இடத்துக்கு போயிருக்கான். தாத்தாவோ, இந்த வேலையெல்லாம் நம்மளுக்கு வேணுமாப்பா, இதெல்லாம் வேண்டாம், அவங்களுக்கு நம்மளால ஈடு கொடுக்க முடியாது, நான் என் பையனை எழுந்துட்டேன், அதுவே போதும், இந்த ரிவெஞ்ச் எல்லாம் விட்டுடுப்பா, நீயாவது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவும் அவங்க அப்பாவோட ஆசையை வந்து நிறைவேற்ற முடியல, அப்பா அம்மா ரெண்டு பேரையும் அந்த குடும்பத்துக்காக பதி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்கான். இருந்தாலும் அவங்க கிட்ட இப்ப எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லாததுனால அவனும் என்ன பண்றதுன்னு தெரியாம ரிவெஞ்ச் அப்படியே விட்டுறது அப்படிங்கிற மாதிரி மனசுல யோசிச்சுட்டு இருக்கான். ஜியாங்குக்கு அடிபட்டதுனால நம்ம ஹீரோயின் அவனை கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கான். அவனுக்கு கையில சின்னதா ஒரு கட்டெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. நம்ம ஹீரோயினும் ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்ணிட்டு, இதை கூட பாருங்க, என்னாலதான் உங்களுக்கு இப்படி ஆச்சு, நான் இங்க இருக்கலன்னா உங்களுக்கு இப்படி ஆகாது இல்ல அப்படின்னு சொல்ல, ஜியாங்கோ நீ என்ன லூஸ் தரமா பேசிட்டு இருக்க, எனக்கு அப்பெல்லாம் வந்து தோணவே கிடையாது, எனக்கு பிடித்தமான ஒரு பர்சனை நான் சேவ் பண்ணிருக்கேன், ப்ரொடெக்ட் பண்ணிருக்கேன், சோ எனக்கு அது பெருமையா தான் இருக்கு, இந்த லெவல் இல்ல, இன்னும் எவ்வளவு தூரம் வேணாலும் நான் வந்துட்டு போவேன், நீயும் அதே தானே எனக்காக பண்ணுவ அப்படின்னு சொல்லி கேட்டோடனே நம்ம ஹீரோயின் அங்கிருந்து அழுதுகிட்டே வெளியில வர மோமோவோ நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு அவளும் தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்கான். ஆக்சுவலா இப்பதான் டாக்டரை பார்த்து பேசணும், ஜியாங்க்கு அவனோட கையை வந்து திரும்ப பழைய மாதிரி கொண்டு வரவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. சோ கை வந்துட்டு எந்த ஒரு உணர்ச்சியுமே இல்லாம இருக்கும், அப்படியே உணர்ச்சியை வந்துட்டு ஒரு வழியா கொண்டு வந்தாலும் அவனால திரும்ப எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் பிளே பண்ண முடியாது அப்படின்னு எல்லாரும் தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. அப்ப டாக்டரோ பரவாயில்ல, உன் கை நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்கிற மோமோ ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டே அப்ப திரும்ப அவனால வயிறின் வாசிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு அந்த டாக்டரோ நான் நல்லா இருக்குன்னு சொல்றது அவனுக்கு அந்த கையில வந்து நம்னஸ் போயிடுச்சு அப்படிங்கிறதுக்கு தான் தேவரே, திரும்ப பழைய மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்றா. உடனே மோமோவும் நான் உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணாலும் கொடுக்குறேன், சரி பண்ணுங்களா அப்படின்னு சொல்ல, அந்த டாக்டரோ பயங்கரமா அவளை திட்டு திட்டு திட்டி எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் அவரோ நம்ம ஹீரோயினை பார்த்து மறைச்சிக்கிட்டே நிக்க, அவர் அங்கிருந்து கிளம்புறப்போ நம்ம ஹீரோயின் அவரை ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு நீங்க என்கிட்ட ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறீங்க, அதனால தான் நீ இப்படி பார்த்துட்டு இருக்கீங்க, என்ன சொல்லணுமோ வெளிப்படையா சொல்லுங்க அப்படின்னு சொல்றா. உடனே அந்த டாக்டர் ஹீரோட ஃப்ரெண்டு தானே நீ அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா அப்படின்னு சொல்றா. உடனே அவரோ என்னோட பையனை மரியாதையா அவனை விட்டுட்டு சொல்லி, என் பையனை மட்டும் அவன் ஹர்ட் பண்ணானா நான் அதுக்கப்புறம் அவனை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு தான் சொல்றாரு. நம்ம ஹீரோயின் அதை கேட்டு கன்ஃபியூஸ் ஆனாலும் அதை விட்டுட்டு டாக்டர் கிட்ட ஜியாங்கோட கை இப்ப நல்லா ஆயிடுச்சு இல்லையா, சோ கண்டிப்பா அவனால கை வந்துட்டு திரும்ப கொண்டு வர முடியும்ல அப்படின்னு டாக்டர் அதை நடக்கவே நடக்காதுன்னு சொல்றாரு. நம்ம ஹீரோயினும் இல்ல எனக்கு மிராக்கல்ஸ் மேல நம்பிக்கை இருக்கு, கண்டிப்பா ஜியாங்கோட கை வந்து சரியாகும், பழைய மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணுவான் அப்படின்னு சொல்லிடுறான். இப்படியே கொஞ்ச நாள் வந்துட்டு ஜியாங்காக வந்து ரீஹாபிலிட்டேஷன் ப்ராசஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. அப்போ அவனுக்கு கை கொஞ்சம் தூரம் நல்லா ஆன உடனே நம்ம ஹீரோயின் கிட்ட பேசுறதுக்காக நம்ம ஜியாங்கும் அவகிட்ட அவனோட ஃபீலிங்ஸ் எல்லாம் பத்தி பேசாம அதை மறைச்சிக்கிட்டு ஊருக்கு போற இல்லையா, எல்லாருக்கும் ப்ரெசென்ட் வாங்கிட்டியா, பணம் வேணுமா அப்படின்லாம் சொல்லி கேட்டுட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் நீங்க எப்படி இப்படி இருக்கீங்கன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது, நீங்க ஏன் என்ன பிளேம் பண்ண மாட்டேங்கிறீங்க, என்னை ஏன் போகக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க, எல்லாரும் என்ன சொல்றாங்கல்ல நீங்க ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க, என்ன ஸ்டாப் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறா. அதுக்கு அவனும் ஆக்சுவலா நாங்க போகக்கூடாதுன்னு சொல்லிட்டா உனக்கு வந்து நல்லா இருக்குமா என்ன, நீ ஹாப்பியா இருக்கிறதான் எனக்கு வேணும், இங்க இருந்து கிளம்புறதான் உனக்கு ஹாப்பினஸ் கொடுக்கும், நான் கண்டிப்பா வந்து கொடுப்பேன், நான் உன்னை லவ் பண்றது உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்னா நான் உன்னை லவ் பண்ணுவேன், அதே சமயம் நான் உன்னை லவ் பண்றது உனக்கு கஷ்டமா இருக்குன்னு சொன்னா நான் உன்னை லவ் பண்றதை விட்டுடுவேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கான். உனக்காக தான் நான் எல்லாமே பண்ணுவேன், லவ் பண்றியா இல்லையா அதை முதல்ல சொல்லு அப்படின்னு சொல்றான். நம்ம ஹீரோயின் அப்படியே பெப்பன் முடிக்க, நீ ஆன்சரே பண்ண வேண்டாம், இப்ப நம்ம ரெண்டு பேரும் இருக்கிற ஸ்டேட்டே எனக்கு போதுமானதா இருக்கு, நான் சந்தோஷமா இருக்கேன், நீயும் சந்தோஷமா தானே இருக்க, நம்ம ஃபார்எவர் ஃப்ரெண்ட்ஸாவே இருப்போம் அப்படின்னு சொல்றான். அப்புறமா நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வரப்போ அவளுக்காக அந்த பாய் ரூமியோ ஒரு பார்சல் வெயிட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றான். அவ அதை பிரிச்சு பாக்குறப்பதான் நம்ம ஹீரோவோட அப்பா கிட்ட இருந்து வந்திருக்குங்கிறது தெரியுது. அவங்க அப்பா இறந்து போறதுக்கு முன்னாடி அவருக்கு ஏதோ நடக்கும் அப்படிங்கறத வந்து யூகிச்சு அவர் நம்ம ஹீரோயினுக்கு அட்ரஸ் பண்ணி எழுதியிருக்காரு. அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா, இத்தனை வருஷமா சாஷாவோட அப்பாவுக்கு எக்ஸ்போஸ் பண்ற மாதிரியான நிறைய எவிடன்சஸ் வந்து கேதர் பண்ணி இந்த பாக்ஸ்குள்ள இருக்கு. ஸோ இது வந்து என் பையனை நீ உண்மையா லவ் பண்றதுனால என் பையன் இந்த ரிவெஞ்ச் எடுக்கணுமா எடுக்கக்கூடாதாங்கிறத முடிவு பண்ணி நீ அவே வந்து அடுத்த கட்டத்துக்கு அதை கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால நம்ம ஹீரோயின் ஹீரோவை பார்க்கறதுக்காக அடுத்த நாளே கிளம்பி வரா. ஹீரோவும் உனக்கு எப்படி இங்கே வர தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டோடனே, தாத்தா நீங்க வந்த
அன்னைக்கே எனக்கு மெசேஜ் பண்ணி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் அவளோ டாக்டரோட பையனை மிரட்டியா, உனக்கே வந்து இது தப்புன்னு தோலை இல்லீகலான மெத்தட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்க, நம்ம ஹீரோவும் ஹேஹே ரொம்ப கத்தாத, ஒன்னும் அவனை ஹர்ட் எல்லாம் பண்ணல, நானும் அவனும் சின்ன வயசுல இருந்தே ஒன்னா வளர்ந்தோம், ரொம்பவே க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸ், அவன் தான் எனக்கு இப்படி ஒரு ஐடியா கொடுத்தான், அவங்க அப்பா வந்து ஒரு மூர்க்கமான ஆளுனும், அவனை வந்து பணையம் வைக்கிற மாதிரி செஞ்சாதான் அவங்க அப்பா ட்ரீட்மெண்ட் கொடுப்பாருன்னு சொன்னா, அதுக்காக தான் பண்ணேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அவனும் நம்ம ஹீரோயின் கொடுத்த அந்த பாக்ஸ்ல அவங்க அப்பா கேதர் பண்ண எவிடன்சஸ் எல்லாம் வந்து கோத்ரூ பண்ணிட்டு இருக்கான். அப்பா அவனுக்கு அவங்க அப்பா நம்ம ஹீரோயினுக்கு அட்ரஸ் பண்ணி எழுதின லெட்டரும் அதில் வச்சிருக்க, அதையும் வந்து வாசிச்சு பார்க்குறான். ஹீரோயின் வந்து இப்போ முடிவெடுத்ததுனால தான் என்னை வந்து ரிவெஞ்ச் வந்து ப்ரொசீட் பண்ண சொல்கிறான் அப்படின்னு சொல்லி அவனும் டிசைட் பண்ணிட்டு, அடுத்த நாளே ஷாஷாவோட அப்பாவோட செக்ரட்டரிக்கு கால் பண்ணி அவரை மீட் பண்ணுறான். அப்பா அவங்க அப்பாவோட எவிடன்ஸில் ஒரு ரெக்கார்டிங் இருக்குது, அந்த ரெக்கார்டிங் கிளிப்பை அவருக்கு போட்டு காட்டுறான். அதாவது அந்த செக்ரட்டரி வேறு ஒரு ஆட்கிட்ட நிறைய பணமெல்லாம் வாங்கிட்டு ஷாஷாவோட அப்பாவையே வந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்தில் ஏதோ ஒரு டீலில் வந்துட்டு தோக்கம் மாதிரி பண்ணிடுறாரு. ஸோ அந்த ரெக்கார்டிங்கை வந்துட்டு போட்டு காட்டி, எனக்கு தேவையான எல்லாத்தையும் நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது அப்படின்னு மிரட்டிடுறான். ஹேனும் நம்ம ஷாஷாவும் ஒன்றா ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறாங்க. அப்பாவை ஏன் அப்செட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி அவன் கேட்க, அதுக்காகவளோ இல்லை ஹீரோ ரொம்ப நாளாக தனியாக தானே இருக்கான், அவனோட எந்த கான்டாக்டும் இல்லை, எனக்கு நல்லா தெரியும் அவன் வந்து கண்டிப்பாக இப்போ மெச்சூர் ஆகிட்டான், தனியாக வந்து அவனால் ஸ்டே பண்ண முடியும், எல்லாமே பண்ண முடியும்னு, பட் ஸ்டில் எனக்கு கொஞ்சம் உறுத்தலாகவே இருக்குது அப்படின்னு சொல்ல, ஹேனும் நீ அவனை பற்றி யோசிக்காமல் இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஷாஷாவும் சரி அப்படின்னு உடனே ஒத்துக்கிறா. உடனே ஹேனும் என்ன அதிசயமாக ஒத்துக்கிட்ட, அப்போ உன்னோட ஃபீலிங்ஸ் எல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்க, ஷாஷாவோ உடனே எழுந்து நின்று அவனை கிஸ் பண்ணிட்டு எல்லாமே உண்மைதான் இப்போ நம்புறியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். மோசி அங்கோட ரூமுக்கு வெளியில் உட்காந்துட்டு இருக்கா. அப்போ அவளோ நம்ம ஹீரோயின் எங்கே போனானே தெரில, ரொம்ப நாள் ஆச்சு, எந்த ஒரு தகவலும் இல்லாமல் இருக்குது, ப்ளஸ் ஜியாங்குக்கும் கண்டிப்பாக மனசு பதறிட்டு தான் இருக்கும், பட் ஆனால் அவனோட ஃபீலிங்ஸ் அவன் எக்ஸ்பிரஸ் பண்ணாமல் உள்ளே வச்சுட்டு இருக்கான் அப்படின்லாம் மனசில் நினச்சிட்டு இருக்க சமயம் நம்ம ஹீரோயின் அங்கே வேகமாக ஓடி வரா. அப்போ அவளோ அவளோட ஃபேமிலி மெடிசனை கொண்டு வந்துட்டதாகவும் அதை ஜியாங்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து அவனுக்கு அந்த மெடிசன்ஸை வச்சு ட்ரீட் பண்ணுறாங்க. ஸோ 1 மந்த்துக்கு அப்புறம் பார்த்தா அவனை செக் பண்ணுற டாக்டரோ பயங்கரமான முன்னேற்றமே இருக்குது, இது வந்து நிஜமாவே ஹீரோயின் சொன்ன மாதிரி ஒரு மிராக்கிள் தான், இந்த அளவுக்கு உன் கை சரியாகும் நான் நினச்சி கூட பார்க்கல, இப்படியே வந்து கண்டினியூ ஆகிட்டு இருந்தால் கண்டிப்பாக நீ இன்ஸ்ட்ருமெண்ட் திரும்ப ப்ளே பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ஹீரோயினும் மோமோ அதை கேட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. டாக்டர் கூடவே நம்ம ஹீரோயின் கிட்ட, நீ என்ன மெடிசன் கொண்டு வந்த அதை எனக்கு கூட, நான் கொஞ்ச நேரம் ரிசர்ச் பண்ணணும், அதை பற்றி படிக்கணும் அப்படின்லாம் சொல்கிறாரு. ஹீரோ கிட்ட அந்த கிளிப்ஸ் இருக்கிறதுனால மாட்னா ஷாஷாவோட அப்பா கிட்டத்தால உருண்டுறோன்னு சொல்லி அவன் சொல்கிற மாதிரி அங்கே ஷாஷாவோட அப்பா ரூமில் இருந்து ஏதோ ஒரு திங்கை வந்துட்டு இந்த செக்ரட்டரி எடுத்துட்டு வரப்போ ஷாஷாவோட அப்பாவோட ஆள் பார்க்குறாரு. ஆனால் அவர் இந்த செக்ரட்டரியோ ரொம்பவே கூலாக அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுறாரு. ஜியாங்கோ நம்ம ஹீரோயினை பார்த்து, கை நல்லா ஆயிடுச்சு, கண்டிப்பாக கான்சர்ட் நல்லாயிருக்கும், நீ கண்டிப்பாக கான்சர்ட்டுக்கு வருவதானே, எனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயின் எனக்கு சத்தியமாக மியூசிக்கை பற்றி எதுவுமே தெரியாது, இருந்தாலும் உங்களுக்காக நான் கான்சர்ட்டை கண்டிப்பாக அட்டன் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னோடனே ஜியாங்கோ எனக்கு அதுவே போதும், என்னோட ட்ரீம் வந்து ஃபுல்ஃபில் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போது அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறத மோமோவோ வெளியிலேருந்து கேட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவளோ எதுவுமே நடக்காத மாதிரி ரூம்குள்ளே என்டர் ஆகிறான். பட் ஸ்டில் அவங்க மேலே இருந்த அந்த ஒரு பொறாமை உணர்வு அதெல்லாம் வந்து இல்லாமல் நார்மலாகவே அவங்க ரெண்டு பேருக்கு இடையே வந்து பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்லேருந்து கிளம்புறப்போ ஒருத்தன் வந்து அவளை ஸ்டாப் பண்ணுறான். அவளோ நீ யார் அப்படின்னு சொல்லி கேட்க, அவனும் நான் தான் ஹீரோவோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் அவனும் ஓ அந்த டாக்டரோட பையன் நீ தானா, நீ தான் உங்கள் அப்பாவை மிரட்ட சொல்லி ஹீரோ வந்துட்டு சொல்ல சொன்னியா அப்படின்லாம் சொல்லி கேட்க, ஆமாம் அப்படின்னு சொல்கிறவன், ஹீரோ வந்துட்டு இப்போ நல்ல ஸ்டேட்லேயே இல்லை, அதனால ஒன்ன கையோட கூட்டிகிட்டு போகலாம் தான் நான் வந்தேன், நாங்கள் சொல்கிறது யாரையும் கேட்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட அவனை எடுத்துகிட்டு போகிறான். அப்போ நம்ம ஹீரோயின் வந்து பார்க்குறப்போ அவனை பயங்கரமாக திட்டு திட்டு திட்டுறான், நீ சாப்பிட மாட்டேங்கிற மெடிசன் எடுக்க மாட்டேங்கிற தூங்க மாட்டேங்கிற ஃபுல்லாக என்ன பண்ணுறதுன்னு தலையை பிடிச்சிட்டு இருக்கியாமே, உன் ஃப்ரெண்டு வந்து சொன்னான் அப்படின்னோடனே நம்ம ஹீரோவும் அவன் தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயின் நீ ரிவெஞ்ச் எடுக்கணும், முதல்ல உயிரோடு இருக்கணும் புரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோவோ அவளை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் அடுத்தடுத்த நாட்கள் ஒன்னாவே அவங்க அப்பா வந்து சேகரிச்ச எவிடன்ஸ் எல்லாம் கோத்ரூ பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களால இன்னும் என்னெல்லாம் பண்ண முடியும்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அவங்கிட்ட, ஆக்சுவலாக நான் ஊருக்கு போனதுக்கு அப்புறமா நீ உன்னோட ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கணும் புரிஞ்சுதா, எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி ஒழுங்காக அவன் ஹெல்த்தை பார்த்துக்கோ அப்படின்லாம் சொல்லிட்டு, அதுக்கப்புறம் தான் டைம் என்னன்னு செக் பண்ணுறான். பார்த்தா ஜியாங்கோட கான்சர்ட் இருக்கிறது அவளுக்கு ஞாபகம் வருது. ஐயோ நான் சீனியருக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் நான் உடனே போய் ஆகணும் அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோவும் நீ ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நான் உன ஒரு தடவை தான் பார்ப்பனா அப்படின்னோடனே நம்ம ஹீரோனும் என்ன சந்தேகப்படுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கப்புறம் அவளோ கான்சர்ட் அட்டன் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக லேட் ஆகிடுச்சு, கான்சர்ட்டே முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி தனக்கு தனி புலம்பிக்கிட்டு, இருந்தாலும் நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறான். அங்கே வந்து பார்க்குறப்போ யாருமே இல்லை, கான்சர்ட்டெல்லாம் முடிஞ்சு போயிருக்கு. ஆனால் ஜியாங் அவளுக்காக அங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு அவளுக்காக ஸ்பெஷலாக தனியாக இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ளே பண்ணிட்டு வந்துட்டுருக்கான். நம்ம ஹீரோயினும் அவனுக்கு சாரி சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்க, ஒரு எக்ஸ்பிளேஷனும் கொடுக்க வேண்டாம் இப்போ வந்துட்டியே அப்படின்னு சொல்கிறான். உடனே நம்ம ஹீரோயினும் நீ எதுக்கு போகாமல் இங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த கான்சர்ட் ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு, நான் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கேன், ஆனால் நான் யாருக்காக அரேஞ்ச் பண்ணணும் அவங்க இல்லையே, நீ இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் யாருமே இல்லைன்னு சொல்லி வருத்தப்படுவல்ல, அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே நம்ம ஹீரோயினும் உனக்கு கை நல்லா இருக்கா எப்படி வந்து ப்ளே பண்ண அப்படின்லாம் சொல்லி கேட்க, அதுக்கு ஜியாங்கோ பரவாயில்ல மேனேஜ் பண்ணிட்டேன், பெருசாக ஒன்றும் பெயின் இல்லை அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் திரும்ப எனக்காக நீங்கள் ஏன் காத்துட்ருக்கீங்க, எனக்காக
பண்ணுறீங்க, ஸ்பெஷலாக திங்ஸ் எல்லாம் பண்ணுறீங்க, இந்த மாதிரிலாம் தயவு செஞ்சு பண்ணாமல் இருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே சொல்ல, அதுக்கு செய்யாங்க நான் உன்னை லவ் பண்ணுறேன், உன்னை எப்படி ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணாமல் இருப்பேன் அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்குறான். வேணும் அதை காதலே வாங்காத மாதிரி, உங்களுக்கு ஏமாதிரி கோவமே வரலையா, உங்களுக்கு அப்செட்டாகவே இல்லையா, என்ன காரணம் கூடமா கேட்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, நான் காரணம் கேட்டால் உனக்கு வந்து கவலையாயிடலாம், ஏன்னா கண்டிப்பாக தவிர்க்க முடியாத காரணத்தினால தான் நீங்கள் வராமல் இருந்திருப்பேன் அப்படின்னு தான் சொல்கிறான். நம்ம ஹீரோயினும் ஐயோ இவ்வளோ ஸ்பெஷலாக வந்து என்னை ட்ரீட் பண்ணுற பர்சன் கிட்ட நான் என்ன வந்து இனிமேல் கேட்கறது, என்ன பேச முடியும் அப்படின்னு மனசில் நினச்சிட்டு இருக்கா. ஜியாங்கோ ஆக்சுவலாக நீ ஊருக்கு போகிறல்ல, அதனால உனக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கலான்னு சொல்லிட்டு இருக்கேன், இங்கே இருக்கு பாரு என் கையில் இருக்குல்ல இந்த ரிப்பன், இந்த ரிப்பனை ரிமூவ் பண்ணு அப்படின்னு சொல்கிறான். அவளும் மறுக்கிறா. உடனே ஜியாங்கோ அவளோட கையை பிடிச்சி அந்த ரிப்பனை வந்துட்டு ரிமூவ் பண்ணிவிட, நான் தான் உனக்கான கிஃப்ட், நீ வேணும்னா எடுத்துக்கலாம் வேணாட்டி வச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயினோ அவளோட மனசுக்குள்ளே இவர் என்னோட சந்தோஷத்துக்காக அவரோட சந்தோஷத்தை தொலைச்சிட்டு இருக்காரு, இவருக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஜியாங்கை பார்த்து, நான் போனதுக்கப்புறமா கண்டிப்பாக உங்கள் ஹெல்த்தை பார்த்துப்பீங்கல்ல அப்படின்னு சொல்லி கேட்க, கண்டிப்பாக நான் பார்த்துப்பேன், என்னை பற்றி கவலையே பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவளோட ஃபோர்ஹெட்ல ஒரு கிஸ் கொடுக்குறான். ஹீரோ அவன் இருக்கிற ஏரியாவுடைய பஸ் ஸ்டாப்பில் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். அதாவது அவள் ஊருக்கு போகணும்னா இந்த பஸ் ஸ்டாப்பில் வந்து தான் ஏறி ஆகணும், ஸோ கண்டிப்பாக அவள் இங்கே தான் வந்து தீர்வா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினும் பேக்ஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டு ஊருக்கு போகலாமா வேணாமா நான் என்ன பண்ணுவேன், ஒரு பக்கம் ஹீரோ ஒரு பக்கம் ஜியாங்னு யோசிச்சுட்டு இருக்கான். ஷாஷாவோட அப்பாவோ யூஎஸ்லேருந்து ஒரு ஆளை வர வச்சிருக்காரு. ஆக்சுவலாக அவர்கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் நீ கேள்விப்பட்டதானே, எனக்கு தேவையான எல்லாத்தையும் நீ பண்ணுவல்ல, அவன் இனிமேல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. உனக்கு தேவையான ஆட்களும் தேவையான பணத்தையும் எல்லாத்தையும் வந்துட்டு நீ என் செக்ரட்டரி கிட்டேருந்து வாங்கிக்கலாம், உனக்கு தேவையான எல்லா ஹெல்ப்பையும் நான் பண்ணுவேன், நீ எதுலேயும் மாட்டாமல், ஆனால் எனக்கு தேவையான வேலையை முடிச்சு கொடு அப்படின்னு மட்டும் சொல்கிறாரு. நம்ம ஹீரோ பஸ் ஸ்டாப்பில் ஹீரோயினுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான் இல்லையா, காலையிலேயே ஆகிடுது. நம்ம ஹீரோ அப்போ தான் மனசில் நினச்சிட்டு இருக்கான், ஃபஸ்ட்டு வர பஸ்ஸும் வந்து போயிருக்குமே, இன்னும் அவளை காணுமே, அப்படின்னா ஊருக்கு முன்னாடியே போயிட்டாலா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அவளுக்கு வாய்ஸ் மெசேஜ்லாம் அனுப்பிட்டு இருக்கான். அந்த சமயம் அங்கே நிறைய கார்ஸ் வருது. அதை பார்த்த உடனே நம்ம ஹீரோ இந்த இடத்துல காரா அப்படின்னு சொல்லிட்டு ஓடிப்போ ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறான். அந்த கார்ஸ் எல்லாம் போனதுக்கப்புறம் அவனுக்கு கண்டிப்பாக இந்த கார்ஸ் எல்லாம் வந்துட்டு சும்மா வந்திருக்க சான்ஸே கிடையாது, இதெல்லாம் ஷாஷாவோட அப்பாவோட வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவன் உடனே தாத்தாக்கு கால் பண்ணுறான் இன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக. பட் ஆனால் தாத்தாவோ கால் அட்டன் பண்ணலை. அவனும் அந்த காரை துரத்துக்கிட்டே ஓட தாத்தா கரெக்டாக கால் பண்ணுறாரு, இங்கே ஷாஷாவோட அப்பாவோட ஆட்கள் வந்துட்டு இருக்காங்க, நீங்கள் தயவு செஞ்சு இங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கோங்க, இப்போ இருக்கிற இடத்துல இருக்காதிங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். உடனே பாட் முடியுது.